நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற எல்லா நஞ்சங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அறிமுக இயக்குனர் விக்னேஷ் ராஜா டைரக்ஷனில் அசோக் செல்வன் மற்றும் சரத்குமார் நடிச்சிருக்கிற போர்த்தொழில் திரைப்படத்தோட விமர்சனம். இந்த படத்தோட கதை என்னென்னா, திருச்சி மாவட்டத்தில் ரெண்டு இளம்பெண்கள் அடுத்தடுத்து கொலை செய்யப்படுறாங்க. அந்த ரெண்டு கொலைகளுமே ஒரே பேட்டர்னில் ஒரே ஆளால் ரொம்ப கொடூரமாக நிகழ்த்தப்பட்டிருக்கு. இந்த ரெண்டு பெண்கள் ஒருத்தரோட அப்பா ஒரு பத்திரிகையாளர் அப்படிங்கிறதால ரொம்ப சென்சேஷனல் ஆகிட்ட இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக சென்னையிலிருந்து ஹீரோ டிஎஸ்பி ட்ரெயினி பிரகாஷும் ஒரு சீனியர் ஆஃபீஸரான எஸ்பி லோகநாதனும் ஸ்பெஷல் டெபுட்டேஷனில் திருச்சிக்கு கொண்டு வரப்படுறாங்க. அவங்க திருச்சிக்கு வந்து ஒரே வாரத்தில் அடுத்து இன்னும் ரெண்டு இளம்பெண்களோட கொலை நடக்குது. தொடர்ச்சியாக மூணு நாளைக்கு ஒரு தடவை யாரோ ஒரு பொண்ணு கொலை செய்யப்பட்டுட்டே இருக்காங்க. ஆனாலும் இந்த கொலைகாரனை, இந்த சைக்கோபாத் சீரியல் கில்லரை யாராலுமே கண்டுபிடிக்கவும் முடியல, தடுக்கவும் முடியல, எந்த ஒரு சின்ன க்ளூவும் கூட கிடைக்கல. கொலை செய்யப்படுற தேதியும் கொலை செய்யப்படுற பொண்ணும் மாறுறாங்களே தவிர, மற்றபடி கிரைம் சீனில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள், ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரே மாதிரி, அதே ரிப்போர்ட் சேம் விஷயங்கள் தான் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, ஹீரோவும் அந்த சீனியர் ஆஃபீஸரும் சேர்ந்து அந்த கொலகாரனை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அந்த சீரியல் கில்லர் யாரு, எதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுறான் அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதை. தமிழ் சினிமாவில் ஒரு சைக்கோபாத் சீரியல் கில்லரை பிடிக்கிறது மாதிரியான ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரோ இல்லை கிரைம் த்ரில்லரோ அந்த மாதிரி ஜானரை பிரமாதமாக ஹேண்டில் பண்ண திரைப்படங்கள் அப்படின்னா ரெண்டு படங்களை குறிப்பிட்டு சொல்லலாம். ஒன்று வேட்டையாடு விளையாடு திரைப்படம், இன்னொன்று யுத்தம் செய் திரைப்படம். அதுக்கடுத்து தமிழ் சினிமாவில் இப்போ வரைக்கும் வரக்கூடிய எல்லா படங்கள்லையுமே இந்த ரெண்டு படங்களோட சாயலோ தாக்கமோ கண்டிப்பாக இருக்கும். தமிழ் சினிமாவை தாண்டி இந்திய சினிமாவில், உலக சினிமாவில் இது வரைக்கும் நூற்றுக்கணக்கான சீரியல் கில்லர் திரைப்படங்கள் வந்திருக்கு. ஒரு சீரியல் கில்லர் இல்லைனா ஒரு கிரைம் த்ரில்லர் படம் அப்படின்னாலே கண்டிப்பாக ஒரு வழக்கமான டெம்ப்ளேட் அல்லது ஃபார்மேட் இருக்கும். அதில் நிறைய கிளிஷேக்கள் இருக்கும், வழக்கமான விஷயங்கள் இருக்கும். அதையெல்லாம் தவிர்த்துட்டு இந்த வழக்கமான கதையை எவ்வளோ வித்தியாசமாக புதுசாக ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதா முக்கியம். அந்த விஷயத்தை இந்த போர்த்தொழில் திரைப்படத்தில் மிகச்சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. இந்த படத்துலையும் அந்த ஜேர்னருக்கான டெம்ப்ளேட் விஷயங்கள், ரொம்பவே ரெகுலரான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு கொலை நடக்கிற பேட்டர்னை கண்டுபிடிக்கிறது, கொலைக்கான மோட்டிவை கண்டுபிடிக்கிறது, கொலகாரன் யாரு அப்படிங்கிறத வச்சு ஆடியன்ஸை கன்ஃபியூஸ் பண்ணுறது, அந்த கொலையை கண்டுபிடிக்கிற அந்த கொலையை இன்வெஸ்டிகேட் பண்ணுற ஆஃபீஸர்ஸில் ஒருத்தர் ரொம்ப சீனியரான ஒருத்தராக இருக்கிறது, இன்னொருத்தர் ரொம்ப ஜூனியர் ஆஃபீஸராக இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இன்ஃபேக்ட் இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்க்கும்போது டேவிட் ஃபின்ச்சர் அவர்களோட டைரக்ஷனில் வெளியான செவன் படத்தோட தாக்கத்தில் உருவான ஒரு சுமாரான படமாக இருக்குமோ அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் நிஜமாகவே ஒரு ரெண்டரை மணி நேரம் நம்மளை கட்டிப்படக்கூடிய ஒரு கிரிப்பிங்கான த்ரில்லர் இந்த போர்த்தொழில் திரைப்படம். இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே. இந்த படத்தோட இயக்குனர் விக்னேஷ் ராஜா கூட சேர்ந்து ஆல்ஃபர்ட் பிரகாஷ் இந்த படத்தோட திரைக்கதை எழுதியிருக்காரு. ரைட் ஃப்ரம் த வேர்ட் கோ முதல் சீன்லேருந்தே இந்த படத்தோட கதை தொடங்கிடுது. எந்த ஒரு இடத்துலையுமே எந்த சீன்லையுமே ஒரு சின்ன டீவியேஷன் கூட இல்லை. படத்தோட ஆரம்பத்துலேருந்து இது வரைக்கும் தேவையில்லாத கேரக்டர், தேவையில்லாத சீன் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. இந்த படத்தோட முதல் பாதி அந்த ஒரு ஒன்றே கால் மணி நேரம் பார்த்தீங்கன்னா போனதே தெரில, அந்த அளவுக்கு விறுவிறுப்பாக பரபரப்பாக இருக்குது. அந்த ரிப்போர்ட்டில் என்ன இருந்துச்சுன்னு உங்ககிட்ட கேட்கல, அந்த ரிப்போர்ட்லேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி, அந்த கொலையோட மோட்டிவ் என்னவாக இருக்கக்கூடும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய சீன். நாலாவது கொலையை தடுக்கிறதுக்காக மொத்த டீமுமே ரொம்ப பரபரப்பாக இயங்கக்கூடிய சீன். இந்த கேஸோட முதல் கொலை தான் வந்து இந்த அக்யூஸோட முதல் கொலையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ண முடியாதுன்னு சொல்லி பழைய கேஸெல்லாம் தோண்டி திருவக்கூடிய அந்த சீக்வன்ஸ் ஆகட்டும், இன்டர்வல் சீன் ஆகட்டும், பல அருமையான அத்தட்டிக்கல் மூமெண்ட்ஸ் படம் முழுக்க இருந்தது. செகண்ட் ஹாஃப்லையும் அடுத்தடுத்து நிறைய சுவாரஸ்யமான காட்சிகள் வந்துகிட்டே இருக்கு. இன்டர்வலுக்கு அப்புறமா அசோக் செல்வன் ஒரு வீட்டுக்குள்ளே நுழையக்கூடிய காட்சி, அதுக்கப்புறம் அடுத்த சீன்லேயே அதே வீட்டில் வரக்கூடிய ஒரு டின்னர் சீன், அதுக்கப்புறம் வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ், அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு ட்விஸ்ட்டு, கடைசியில் ஒரு காஃபி ஷாப்பில் வரக்கூடிய சீன்னு ஒவ்வொரு கால் மணி நேரத்துக்கும் ஒவ்வொரு பத்து நிமிஷத்துக்கும் ஏதோ ஒரு விஷயத்தால் நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு வழக்கமான கதையாக கூட இருக்கலாம், நம்ம ஏற்கனவே பார்த்து பழக்கப்பட்ட ஒரு சீனாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த கதையை நம்ம எப்படி சொல்கிறோம், ஒரு சீனை எப்படி ஸ்டேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் ஒரு நல்ல படத்துக்கும் மோசமான படத்துக்குமான வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த படத்தை தாராளமாக ஒரு உதாரணமாக சொல்லலாம். இந்த படத்தோட இன்டர்வலுக்கு முன்னால் சரத்குமார் ஒரு வீட்டுக்குள்ளே நுழையிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அந்த சீனில் அவங்க பேசுகிற மேட்டரும் அப்சசிவ் கம்பல்ஷன் டிசார்டர் உட்பட நிறைய விஷயங்கள் இருந்து ஒன்று ஒன்றா ரிவல் ஆகிற விஷயமா இருக்கட்டும், ஒட்டுமொத்தமாக அந்த சீன் ஸ்டேஜ் பண்ணப்பட்ட விதமே அட்டகாசமாக இருந்தது. அதே போல் செகண்ட் ஹாஃபில் சந்தேகப்படுற ஒரு குற்றவாளியை ஒரு ரயில்வே கேட் கிட்ட வச்சு காருக்குள்ளே வச்சு கேள்வி மேலே கேள்வியாக கேட்குற ஒரு சீன் ஒன்று இருக்குது. இந்த ரெண்டு காட்சிகளுமே பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண காட்சி தான் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி சீன்ஸ்லாம் நம்ம நிறையவே பார்த்துருப்போம். ஆனால் இந்த ரெண்டு காட்சிகளுமே எழுதப்பட்ட விதத்திலையும் எடுக்கப்பட்ட விதத்திலையும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படம் முழுக்கவே முடிஞ்ச வரைக்கும் ஆடியன்ஸுக்கு எங்கேயுமே பெருசாக ஸ்பூன் ஃபீட்லாம் பண்ணாமல், இது ஒரு சீரியல் கில்லர் படம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த சைக்கோபாத் எப்படியெல்லாம் விதவிதமாக கொலை பண்ணுறான் அப்படிங்கிறத, ரத்தம் தெரிக்க கோரியாக கொலை பண்ணுறான் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பெருசாக டீட்டெயிலிங்லாம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாமல், பாட்டு லவ் ஃபைட்ஸுன்னு இதெல்லாம் வைக்கிறதுக்கு அங்கங்கே சில ஸ்பேஸ் இருந்தாலுமே கூட
ஆடியன்ஸை முழுசாக மதித்து இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் வச்சுருக்காங்க. அண்ணா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படம் முழுக்க தேவையில்லாத கேரக்டர், தேவையில்லாத சீன் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. இந்த படத்தோட முதல் சீனில் ஒரு டிரைவரும் இன்ஸ்பெக்டரும் ஒரு ஓட்ட வண்டியில் ஒரு நைட் டைமில் பேசிக்கிட்டே வருவாங்க. அந்த ரெண்டு கேரக்டரையும் செகண்ட் ஹாஃபில் ஒரு சின்ன இடத்துல யூஸ் பண்ண விதமாகட்டும். அதே போல் ஹீரோ தன்னோட வீட்டில் தன்னை நோக்கி எரியப்படுற ஒரு மொபைல் ஃபோனை கேட்ச் பண்ணுவார், அதை வந்து வேற ஒரு இடத்துல பிரமாதமாக யூஸ் பண்ண, ஒரு மாசான இடத்துல யூஸ் பண்ண விதமாகட்டும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட முதல் பாதியில் வர விஷயங்களுக்கு செகண்ட் ஹாஃபில் ஒரு நல்ல பே ஆஃப் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த படத்தில் கடைசியில் உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக பண்ணால் எங்களுக்கு வேலை ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு டயலாக் ஒன்று வரும். அதை பார்த்துட்டு ஒரு சில பேருக்கு கடைசியில் மெசேஜ் சொல்லியிருக்காங்க, கருத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு தோணலாம். ஆனால் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த விஷயம் இந்த படம் முழுக்கவே நிறைய சீன்ஸில் வந்து ஒரு சப்டெக்ஸ்ட் மாதிரி வரும். உதாரணத்துக்கு ஒரு சீனில் வந்து டிரைவர் என்ன சொல்லுவார்னா, சார் பொண்ணை பெற்றவங்க அவங்க அழுகிறாங்க, நாம் போய் நம்ம வேலையை பார்க்கலாம் சார் அப்படின்னு சொல்லுவார். அதே போல் இன்னொரு சீனில் ஹீரோ தோண்டு போயிருக்கும்போது நிக்கிலா விமல் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம நம்மளோட வேலையை கரெக்டாக பண்ணோன்னா மரியாதை தானாக தேடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்தோட பேக் போன் மாதிரி இருந்த இந்த படத்தோட இன்னொரு மிக முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட கேரக்டர் ரைட்டிங் அண்ட் அதுக்கான கேஸ்டிங் சாய்ஸ், லோகநாதன் பிரகாஷ் அப்படிங்கிற இந்த ரெண்டு முக்கியமான கேரக்டர்ஸ் தான் இந்த படத்தை மற்ற சீரியல் கில்லர் படங்கள்ல இருந்து கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி காட்டுது. லோகநாதன் எல்லாமே தெரிஞ்ச ஒரு சீனியர் ஆஃபீஸர், தன்னோட 30 வருஷ சர்வீஸில் எல்லாத்தையுமே பட்டுப்பட்டு தன்னோட அனுபவத்தில் கற்றுக்கிட்ட ஒரு ஆஃபீஸர். அவரோட பாஸ்ட் என்ன, அவரோட மோசமான அந்த பாஸ்ட் என்னங்கிறத கூட ஒரே வரியில் சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்புறம் அவரோட ஃபேமிலி என்ன, அவருக்கு யாருமே இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பெருசாக டீட்டெயிலிங் பண்ணாமல் விட்டுருந்ததும் ஒரு நல்ல விஷயம்தான். பிரகாஷ் படிப்புலையும் அகாடமிலையும் டாப்பர், ஆனால் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் சுத்தமாக இல்லாத, போலீஸ் வேலையில் புதுசாக சேர்ந்த ஒரு பையன். இவங்க ரெண்டு பேருக்கும் இடையிலான ஆர்கியூமெண்ட்ஸ், ஈகோ, அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் உருவாகக்கூடிய அந்த சின்ன பாண்டிங்னு, இந்த விஷயங்கள் தான் இந்த படத்தை இன்னும் சுவாரஸ்யப்படுத்துது. நிறைய சீரியஸான சீனில் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையிலான ஹியூமர் கூட ரொம்ப அட்டகாசமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. லோகநாதனை பார்த்தீங்கன்னா, என்ன சார் பயணம்லாம் சௌகரியமாக இருந்ததா அப்படின்னு கொஞ்சம் அக்கறையாக கேட்கக்கூடிய ஆள்கிட்ட கூட, இப்போ சௌகரியமாக இல்லைன்னா என்ன பண்ண போகிறீங்க, ஒழுங்காக வந்த வேலையை பாருங்கள் அப்படின்னு ரொம்ப கோமா பேசக்கூடிய, கோமா கேட்கக்கூடிய ஒரு கேரக்டர். இவ்வளோ படிச்சிருக்கியே இப்படி பணத்தை பார்த்ததுமே வாந்தி எடுக்கிறதுக்கு எங்கே கற்றுக்கிட்ட அப்படின்னு நக்கலாக மட்டம் தட்டி பேசுறது. இதில் பெருமைப்படுறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, வண்டி எடுன்னு சொல்கிற அந்த கடைசி சீன் வரைக்குமே சிடுசிடுன்னு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இன்னொரு பக்கம் திருச்சிக்கு அந்த ரெட்டை கொலையை கேஸை விசாரிக்கிறது கிளம்புறப்போ, யார் சார் அந்த கொலையை பண்ணாங்க அப்படின்னு ரொம்ப வெகுளியாக எஸ்பிக்கிட்டே கேட்குறது. தன்னை ஒரு போலீஸாக டிரைவர் கூட நம்பாதப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்கிறது. என்னோட வேலையே போனாலும் பரவாயில்ல, இன்னொரு உயிர் போகக்கூடாதுன்னு தனக்கு அந்த அனுபவம் இல்லாட்டியும் கூட தன்னோட வேலையை சின்சியராக பண்ணணும்னு நினைக்கிற அந்த பிரகாஷ் கேரக்டர் இன்னொரு பக்கம். என்னதான் இந்த படத்தோட ஹீரோ அசோக் செல்வனாக இருந்தாலும் கூட, படம் முழுக்க பல காட்சிகளை டாமினேட் பண்ணியிருக்கிறது லோகநாதன் கேரக்டரும் அந்த கேரக்டரில் நடிச்சிருக்கக்கூடிய சரத்குமார் அவர்களோட பெர்ஃபார்மன்ஸும் தான். கண்டிப்பாக அவரோட கெரியரில் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மன்சஸ் அப்படின்னு சொல்லலாம். பல காட்சிகளில் ரொம்ப சப்டலாக நேச்சுரலாக பண்ணியிருக்காரு, அட்டகாசமான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. கோவப்படுற காட்சிகளையும் இன்வெஸ்டிகேஷன் காட்சிகளையும் தாண்டி போலீஸோட பொண்ணு இறந்து போகிறப்போ அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு, எப்படி லைட்டாக ஃபீல் பண்ணுறாருங்கிறது உட்பட சின்ன சின்ன காட்சிகளை அருமையாக பண்ணியிருக்காரு. போலீஸ்னாலே எப்போவுமே பெரிய மீசை வச்சுக்கிட்டு மக்கள் அப்ரோச் பண்ண முடியாதபடி தான் இருக்கணுமா, ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்கக்கூடிய பயந்த சுபாவம் கொண்ட அந்த பிரகாஷ் கேரக்டரில் அசோக் செல்வன் ரொம்பவே கன்வின்சிங்காக பண்ணியிருக்காரு. படம் முழுக்க பயந்துக்கிட்டே இருந்தாலும் கூட இதையும் புக்கில் தான் சார் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சீன்லையும், செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய ஒரு கன் சீன்லையும் மாஸ்க் காட்டுறாரு. அதே போல் ஒரு கொலகாரன் எப்படி உருவாகிறான் அப்படிங்கிறத பற்றி காரில் பேசக்கூடிய ஒரு சீன்லையும், மாங்காய் அடித்த ஒரு சீன், தான் எப்படி போலீஸ் ஆனேன் அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடிய ஒரு சீனும் எமோஷனலாக நல்லா இருந்தது. அதே போல் டிரைவராக நடிச்சிருக்கக்கூடிய P.L.Thenappanum ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரோலில் வரக்கூடிய ஒரு பழைய பாப்புலரான நடிகர், இவங்க எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அதே போல் படம் முழுக்க எல்லா காட்சிகளுமே வசனங்களும் நல்லா இருந்தது. பயப்படுறவன்லாம் கோலை இல்லை, பயந்து ஓடுறாம்பார் அவன் தான் கோலை அப்படின்னு சொல்கிறது. சிகரெட் பிடிச்சி கொஞ்சம் நேரத்தில் திரும்பவும் சிகரெட் அடிக்கணும், தம் அடிக்கணும்னு தோணுது இல்லையா, அதே மாதிரி தான் கொலகாரனுக்கும் கொஞ்ச நாளே திரும்பவும் கொலை பண்ணணும்னு தோணும் அப்படின்னு சொல்கிறதுன்னு நிறைய வசனங்கள் நல்லா இருந்தது. இந்த போர் தொழில் திரைப்படம் டெக்னிக்கலாகவும் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இசையமைப்பாளர் ஜாக்ஸ் பிஜாய், ஒளிப்பதிவாளர் கலைச்செல்வன் சிவாஜி மற்றும் எடிட்டர் ஸ்ரீஜித் சாரங் தான். பெரும்பாலும் நைட் எஃபெக்ட் சீன்ஸாகவே இருக்கக்கூடிய இந்த படத்தில் அந்த ரயில்வே கேட் சீன் உட்பட பல காட்சிகளில் பட்டையை கலப்பியிருக்காரு ஒளிப்பதிவாளர் கலைச்செல்வன் சிவாஜி. அண்ட் இந்த படம் முழுக்கவே சவுண்ட் டிசைனிங்கும் பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட குறைகள் என்னென்னா, இந்த படத்தில் இந்த சீரியல் கில்லர் எதுக்காக இந்த கொலைகள்லாம் பண்ணுறான் அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணம் இருக்கு இல்லையா, அதுக்கு ரெண்டு ஃப்ளாஷ்பேக் வருது. இன்டர்வல் முடிஞ்சு ஒரு 20 மினிட்ஸில் ஒரு ஹாஃப் அன் அவரில் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று வருது. அது ரொம்பவே அழுத்தமாக இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆனால் படம் முடிகிறது கொஞ்சம் நேரம் முன்னால் ஒரு ஃப்ளாஷ்பேக், ஒரு குவிக்காக ஒரு 2-3 மினிட்ஸில் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று வருது. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நம்ம அடிக்கடி இந்த மாதிரி கதைகளை வழக்கமாக பார்க்கக்கூடிய ரொம்ப ரொட்டீனான ஒரு விஷயமாக தான் இருந்தது. அப்புறம் இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டில் ஒரு கொலகாரனை, ஒரு அக்யூஸ்டை கண்டுபிடிக்கிறதுங்கிறது போலீஸுக்கு பெரிய சவாலான விஷயமே இல்லை. சிசிடிவி கேமரா, ஆண்ட்ராய்ட் ஃபோன், லொக்கேஷன் ட்ராக்கிங்னு நிறைய விஷயங்கள் வந்துருச்சு.
அதிகபட்சம் ஒரு ஒரு வாரம் பத்து நாள்லேயே ஒரு கொலகாரனை கண்டுபிடிச்சிட முடியும். ஆனால் 2023 காட்டினா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு இன்னும் வந்து லாஜிக்கல் ரீசனிங் நிறையா ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் சிம்பிளாக கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக 2010 இந்த கதை நடக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த 2010 கதை நடக்குதுங்கிறத ப்ராப்பராக ஆடியன்ஸ்க்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணல. படம் பார்க்குறப்ப நமக்கு ஃபஸ்ட் ஆஃப் முழுக்கவே இந்த கதை 2010 தான் நடக்குது அப்படிங்கிறது முழுசாக தெளிவாக தெரியல. என்னடா அது சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஃபோன் எதுவுமே இல்லை, நோக்கியா ஃபோனாகவே எல்லாம் வச்சுருக்காங்க, செங்கக்கட்டி மாதிரி ஃபோனாக வச்சுருக்காங்க, அம்பாசிடர் கார் வருது, காண்டாசா கார் வருதுன்னு இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது தான் செகண்ட் ஆஃப்ல தான் ஒரு சீனில் ஒரு முக்கியமான கேரக்டரோட வீட்டில் கேலண்டரில் 2010 கொஞ்சம் தெளிவாக காட்டுறாங்க. அதை கொஞ்சம் ப்ராப்பராக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கலாம், கதை வந்து 2010 நடக்குது அப்படிங்கிறத. அதே போல் பொதுவாகவே சீரியல் கில்லர் படங்கள் அப்படின்னாலே என்ன தான் வித்தியாசமாக ட்ரை பண்ணாலும் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் யூஸ்வலான விஷயங்கள் வந்தே தீரும், அதை தவிர்க்கவே முடியாது. அது ஹாலிவுட் படங்களையும் சரி, இந்தியாவில் எடுக்கக்கூடிய படங்களையும் சரி. அந்த மாதிரி இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா ப்ரீ கிளைமேக்ஸ் சமயத்தில் வரக்கூடிய சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் கிளிஷேடாக தான் இருந்தது. மொத்தத்தில் இந்த போர் தொழில் திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக தியேட்டரில் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு தரமான த்ரில்லர் திரைப்படம். அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து பார்ட் 2 பார்ட் 3 நிறைய இன்ஸ்டால்மெண்ட்ஸ் எடுக்கிற அளவுக்கு, ஒரு ஃப்ரான்ச்சைஸாக கண்டினியூ பண்ணுற அளவுக்கு ஒரு சிறப்பான கண்டென்ட் இருக்குது. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல நல்ல கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. இதை வச்சு ஸ்பின் ஆஃப் மாதிரி கூட நிறைய விஷயங்கள் பண்ணலாம், அந்த அளவுக்கு நல்ல கண்டென்ட் இருக்குது. ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த போர்த்தொழில் திரைப்படத்தை நீங்கள் ஏற்கனவே தியேட்டரில் பார்த்துருந்தா இந்த படம் பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம், நிறைய சினிமாக்கள் பற்றி பேசுவோம். நன்றி.